அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அம்மாவாசை திதி நிகழ்கிறது அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை நாளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது அப்படிங்கிறது வந்து பித்ருக்கள் முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க சிலர் தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வாங்க விரதங்கள் இருப்பாங்க பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு அற்புதமான திதிநாளாக அம்மாவாசை திதி நாள் அமையப்பெறுகிறது இந்த அம்மாவாசை திதியில் வந்து ஜோதிட ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோன்னா பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் வந்து அமையப்படுகிறதுங்க அதனாலேயே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அம்மாவாசை நாளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் நற்பலன்களோ அதிர்ஷ்டங்களையோ தருமா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோபஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் அப்படின்னு தருவதோடு மட்டும் இல்லாமல் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையையும் அது ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வேலை விஷயமா நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுவிங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் வேலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை தொழிலில் எந்தவித வளர்ச்சியும் இல்லை வியாபாரத்தில் லாபம் இல்லை மந்தமாக இரு செயல்படுகிறது எல்லாமே ஒரு விதமாக பிரச்சனையோடையும் சிக்கலோடையும் ஒவ்வொரு விஷயமும் நகர்ந்து போகிறது என்ன கடுமையாக உழைத்தாலும் கடுமையாக நாம் ஒவ்வொரு வேலையையும் பார்த்து பார்த்து செய்தாலும் எதுவுமே நமக்கு செட்டாக மாட்டேங்குது எந்த ஒரு பாராட்டோ சலுகைகளோ இல்லை லாபங்களோ அனுகூலங்களோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல் வாய்ப்பினை நல்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறும் உங்களுடைய திறமையை வழிகாட்டுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இக்கா அமையப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்க போகிறது அந்த வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடியவையாகவும் இருக்கப்பெறலாம் அதனால கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து அபூர்வமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமா இருங்க வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கிய விஷயத்தில் எந்தவித அலட்சியமோ எந்தவித உணர்வுகளோ அதாவது வந்து அலட்சியமோ கவனச்சிதறலோ இருக்கக்கூடாது அதே சமயம் வந்து சரியான நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் உறவினர்கள் மத் உறவினர்களாலேயோ இல்லை மூன்றாம் நபராலேயோ இல்லை சில உறவுகளாலேயோ இல்லை தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடாலேயோ உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சிக்கல்களை சவால்களை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருந்திருக்காது ஒற்றுமை இருந்திருக்கா எ எதிர்கடத்தாலும் கோபம் பிடிவாதம் இது எல்லாமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து அது எல்லாமே வந்து படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை அன்யூன்யம் ஏற்படும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவீங்க ஒருவருக்கொருவர் வெட்ட கொடைப்பீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீங்க நிறைய விஷயங்களை இருவரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி எடு முடிவுகளை வந்து எடுப்பீங்க இந்த மாதிரியான நிறைய ஒற்றுமைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களுடைய மனதிற்கு இதம் அளிக்கும் உங்களுடைய உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நல்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து பெருமைகள் புகழ் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் சமுதாயத்தில் வந்து நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கௌரவம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதற்கு நீங்கள் சரியாக வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியம் இருக்கக்கூடாது அலட்சியத்தால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க இதனால் சில வந்து சில நேரங்களில் பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து அலட்சியங்கள் அவசர நிலைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்து கொடுங்க தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தி கொள்வதற்கான நல் வாய்ப்பு வந்து கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை ரீதியாக இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லை வேலை வாய்ப்பை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைன்னா குறைந்த ஊதியத்திற்காக நான் கடுமையான வேலையை செய்கிறேன் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல்ல வேலை உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய அனைத்து தகுதிக்கும் ஏற்றவாறு ஒரு வேலை நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சுபமாக நடக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோன்னா இந்த நேரத்தில் வந்து திருமண சுபகாரியங்கள் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலமாக வந்து திருமண சுபகாரியங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் நல்ல வரண் அமைஞ்சிருக்காது பெண் பார்க்கக்கூடிய படலம் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது ஒருவேளை பெண் பிடிச்சிருந்ததுன்னா ஜாதகம் செட் இருக்காது இல்லைன்னா பெண் ஏதாவது ஒரு இடஞ்சல் குறுக்கீடு ஏதாவது ஒரு சிக்கல் இந்த திருமண சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தையில் சுபமாக முடியாமல் போயிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வந்தவர்களுக்கு திருமண சுப காரியம் இனிதாக மங்களகரமாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த காலம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு நாம் பார்த்தோம் அப்படின்னா காதலில் இருக்கிறவங்களுக்கு காதலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் முடிவு அப்படிங்கிறது வந்து சுபமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் காதலர்களுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு சிலருக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே காதலில் இருப்பவர்களுக்கு அது திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தை பெரும்பாலும் பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு திட்டமிடல் இருக்கணும் ஒரு புரிதல் இருக்கணும் அவசரம் இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூடாது முன்கோபம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் சிந்திக்கணும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் அதீத எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதை இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டமிடல் என்ன அப்படிங்கிறதைய புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அதற்கான திட்டமிடல் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுங்க யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்